மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டைரி ப்ராசஸிங் ப்ராடக்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு பன்னீர் ப்ரெஸ் பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இப்போ பார்க்குற மிஷின் தான் பன்னீர் ப்ரெஸ். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும். ஃபஸ்ட் நான் வந்து இது எப்படி யூஸ் பண்ணி நம்ம பன்னீர் பண்ணலாங்கிறத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு என்னென்னா, இந்த ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிறதுல நீங்கள் வந்து ஒரு ஒயிட் கிளாத் விரிச்சுக்குவீங்க. அதுக்கப்புறம் வந்து தெரிஞ்ச பாலை வந்து எடுத்து அதில் ஊற்றுனீங்கன்னா, ஊற்றிட்டு அப்புறம் வந்து ஒரு நாட் மாரி போட்டுக்கணும். போட்டுட்டு நம்ம ஒரு பிளேட் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த பிளேட்டை மேலே வச்சிங்கன்னா, மேலே வச்சுட்டு அப்படியே ஒரு டீ ராட் இருக்கும், டீ ராட் கனெக்ட் பண்ணி அது நீங்கள் மேனுவலாக ரொட்டேட் பண்ண பண்ண அது நல்லா ப்ரெஸ் ஆகும். ஸோ அது நல்லா ப்ரெஸ் ஆகி நம்ம அப்படியே வச்சிட்டோன்னா, எக்ஸஸாக இருக்கிற தண்ணி எல்லாமே நம்ம நாலு சைடும் பார்த்திங்கன்னா ஹோல்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த ஹோல்ஸ் வழியாக தண்ணி எல்லாமே வெளியே வந்துடும். வெளியே வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு ஃப்ரெஷ் பன்னீர் கிடைக்கும். இப்படி தான் இதில் நீங்கள் ஆப்ரேட் பண்ணி பன்னீர் எடுக்க போகிறீங்க. ஃபஸ்ட் இந்த பன்னீர் இதை வந்து யாருக்கெல்லாம் தேவைப்படும்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் உங்களுக்கு வந்து இப்போ க்ரீம் எடுத்துருப்பீங்க, பாலிலேருந்து க்ரீம் எடுத்தது போக மீதமாக பால் இருக்கும். ஸோ அந்த பாலை என்ன பண்ணலான்னா, நம்ம பன்னீர் செஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் இந்த மிஷின் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பன்னீர் ப்ரெஸ் பார்த்திங்கன்னா, இது வந்து 5 கிலோ வரைக்கும் நீங்கள் இதெல்லாம் பன்னீர் செஞ்சுக்கலாம். அதே மாதிரி உங்களோட தேவைக்கேற்ப வந்து நம்ம வந்து கேஜிஸ் எவ்வளோ வேணாலும் நம்ம செஞ்சு கொடுப்போம். அப்புறம் இதை நீங்கள் வந்து மெயின்டெனன்ஸ் பார்த்திங்கன்னா, ஈஸியாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். அதாவது க்ளீனிங் வந்து ஒன்றுமே இல்லை. நார்மலாக ஒரு பாத்திரத்தை எப்படி வாஷ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி நீங்கள் வாஷ் பண்ணி வச்சாலே போதும். உங்களுக்கு வந்து இது நல்லாயிருக்கும், ஹைஜீனாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து SS304 ஃபுட் கிரேட் மெட்டீரியலில் பண்ணியிருக்கோம். அதனால இது வந்து சீக்கிரமாக உங்களுக்கு துருப்பிடிக்காது. அதேமாரி உங்களுக்கு லைஃப் பார்த்திங்கன்னா லாங் லைஃப் வரும். இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் வாங்கினோன்னா, நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷனையோ இல்லை இந்த வீடியோவில் உங்களுக்கு எங்களோட நம்பர் கொடுத்துருப்போம். நீங்கள் உங்களுக்கு கால் பண்ணுங்கள், அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்கள்கிட்ட வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணி உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. எல்லாமே ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், அதில் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மேலும் விவரங்களுக்கு MDM சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.